ஸ்டைல் பஜார்ல ஏற்கனவே ஸ்மால் சைஸ் ஹேண்ட்பேக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். பட் ஃபேஷன்னாலே ரீக்ரியேட் ஆயிட்டே இருக்கோன்றதால இன்னைக்கு ஸ்மால் சைஸ் ஹேண்ட்பேக்ஸ்ல நியூ அரைவல பார்க்க போறோம். இது ஸ்ட்ரக்சர்ட் ஸ்மால் சைஸ் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்கை ஆஃபீஸ் யூசேஜ் அண்ட் மீட்டிங்ஸ்க்கு பயன்படுத்தலாம். பார்க்க கிராண்டா இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இந்த ஸ்ட்ரக்சர்டு பேக்ல கிடைக்கும். ஒரு ஸ்டைலுக்காக முன்னாடி கேட் ஸ்டைல் ஹேங்கிங்கா கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள், ஸோ வேண்டாம்னா எடுத்துடலாம். இந்த ஹேண்ட்பேக்கை விரல்கள்ல, ரிஸ்ட்ல அண்ட் நீ கிட்ட மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ரெட் அண்ட் பிளாக் ட்ரெஸ்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் இது. இது சாச்சல் டைப் ஆஃப் பேக், டிசைனர் லுக்ல இருக்கு. இதோட கலர் பிரவுன் ஷேட்ல இருக்கிறதால கிளாசி லுக்கா இருக்கு. இதோட ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங், ஏன்னா கோல்டன் மெட்டல ரவுண்டட் ஹேண்டில் கொடுத்து அது மேல லெதர் மெட்டீரியல்ல கவர் பண்ணிருக்காங்க. சைட்ல மெட்டல் சப்போர்ட் இருக்கு. சோ இதை நம்ம ஸ்லிங் பேக்கா யூஸ் பண்ணலாம், ஆனா கிராஸ் பாடி பேக்கா யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஜிப் இருக்கிறதால ஈஸி டு ஆக்சஸா இருக்கும். பேக்குக்கு முன்னாடி ஃபிளவர் ஹேண்டிங் இருக்கு. இதோட ஃபினிஷிங் கம்ப்ளீட்டா இருக்கிறதால நல்லா இருக்கு, பட் வேணான்னு ஃபீல் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேக் சிம்பிள் அண்ட் கிளாசி லுக்ல இருக்கு. இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டியே கலர் அண்ட் டிசைன் தான். ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கு முன்னாடி அதை எங்க பயன்படுத்த போறோம் அண்ட் கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு யோசிக்கணும். எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப சரியான பேக் இதுதான். முன்னாடி பார்த்த ஹேண்ட்பேக்ல ஃபிளவர் ஹேங்கிங்கா இருந்துச்சு, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேட்டர்னை சூஸ் பண்ணலாம். மொபைல், பர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்னு பேசிக் ஆக்சசரிஸ இந்த பேக்ல கேரி பண்ணிக்கலாம். பிசினஸ் பர்பஸ் அண்ட் கேஷுவல் வேர்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இது சாச்சுவல் டைப் பேக், சின்ன ஹேண்டில் அண்ட் பிளாட் பாட்டமா இருக்கு. சைட்ல மெட்டல் சப்போர்ட் இருக்கிறதால ஸ்லிங் பேக் ஆகவும் பயன்படுத்தலாம். கிராஸ் பாடி பேக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேக் கரெக்டா உங்க ஹிப் கிட்ட பிளேஸ் ஆகி இருக்கணும். நம்ம பயன்படுத்துற பேக் நம்ம பாடி அண்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட்டா பண்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணனா கொஞ்சம் தின் அண்ட் டாலான லுக் நமக்கு கிடைக்கும். பட் ஹேண்ட்பேக்கை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ல யூஸ்வலா பயன்படுத்துற ஆக்சசரிஸ் விட அதிகமாகவே பொருட்களை கேரி பண்ணிக்கலாம். பிரவுன் கலர் கிளாசி லுக்கு கொடுக்கறதுனால பிசினஸ் யூஸ்க்கு இந்த பேக் பெர்ஃபெக்ட் மேட்ச். புதுசா வந்திருக்க சில ஸ்மால் சைஸ் ஹேண்ட்பேக்ஸ் பத்தி பார்த்தோம். அகேஷன், யூசேஜ், கம்ஃபர்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹேண்ட்பேக்கை செலக்ட் பண்ணணும். அது எப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க.